ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த மாத ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாத பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த மாதம் எப்படி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது முடிய உள்ள இந்த மாத ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக மீண்டும் மீண்டும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த மாதம் டிசம்பர் மாதம் திருப்பு முனையை தருமா டிசம்பர் சாதகமாக பாதகமாக இப்போ நாம் பார்க்க போகிறோம் கிரகத்தின் சுழற்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி திதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் சந்திராஷ்டமத்தை பார்க்கணும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டமம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் புறச்ச நாம மிக கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதம் நாம் திதியை பார்க்கணும் மூணாம் தேதி குருவாரா சங்கடகர சதுர்த்தி வியாழக்கிழமை விக்னேஸ்வர பகவானை சேவிச்சுட்டு வாங்க கஷ்டங்கள்லாம் விலகி போயிடும் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டி திதி முருகப்பெருமான மனசில் நினச்சிக்குவோ கோயிலுக்கு போங்கோ முற்றிலும் வினைகள் தீரும் பத்தாம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி திதி ஒரு நேரம் பட்சண பலகாரம் சாப்பிட்டுட்டு நாம் சிரத்தையாக இருக்கிறச்ச கஷ்டங்கள் விலகும் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை பிரதோஷ காலம் சனி பிரதோஷம் நூற்றி எட்டு பிரதோஷத்துக்கு சமமானது சனி பிரதோஷம் அன்றைய தினம் சிவனின் கோயிலுக்கு போய் சிவபெருமானுடைய சன்னதிக்கு போய் நந்தீஸ்வர பகவானுக்கு முன்னாடி நின்று சேவிக்கணும் பின்னாடி நின்று சேவிக்கணும் நூற்றி எட்டு முறை வளம் வரணும் பிரதட்சணம் பண்ணணும் நூற்றி எட்டுக்கு மண் விளக்கு போடணும் நடக்காத காரியத்தையும் பகவான் நடத்தி வச்சிருவார் வெறுங்கையோட போகக்கூடாது கொஞ்சம் பச்சரிசியும் கொஞ்சம் பாசிப்பருப்பையும் ஊற போட்டு வாழை இலையில் வச்சு கொஞ்சம் வெள்ளத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி அதை பசுக்களுக்கு சாப்பிட கொடுக்குறச்சு ஆனந்தமாக இருக்கும் நாமளும் சாப்பிட்லாம் மற்ற வாழுக்கும் தரலாம் அது மட்டுமல்ல பதினான்காம் தேதி திங்கட்கிழமை கிருத்திகை மாத சோமவாரம் அமாவாசை வெகு வெகு சிறப்பான அமாவாசை கார்த்திகை மாதம் சோமவாரம் திங்கட்கிழமை அமாவாசை பிதர்கள் கையேந்து நிற்பாள் பச்சை கரிகாய்கள் காய்கள் முப்பத்தி ரெண்டு காய் இருக்குது காய் 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 புடலங்காய் கத்தரிக்காய் மாங்காய் தேங்காய் வாழைக்காய் பூஷணிக்காய் பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் இப்படி காய் காய்னு சொல்லலாம் பூமிக்கு மேலே விளையிறது இதை இல்லாத வாளுக்கு தானம் கொடுக்கலாம் முன்னோர்களுடைய ஆத்ம சாந்தியாகும் சில பேருக்கு பிதிர்கடன் இருக்கும் பசுக்கள் சாப்பிட்டா நாம் சௌக்கியமாக இருப்போம் இல்லாத வாளுக்கு தானம் தரலாம் பசுக்களுக்கு தரலாம் அவசியம் அமாவாசை தினத்தன்னைக்கு வாழக்காய் தரணும் வைகுண்டம் போனவாளுக்கு வாழக்காய் விசேஷம் அகத்திக்கீரை விசேஷம் அத்தனையும் முடிஞ்சு போயிருமோ அகத்திக்கீரையில் அகத்திக்கீரையில் நமது பாவங்கள் அத்தனையும் முடியும் பதினாறாயிரம் கோடி பாவங்களும் தீரும் அகத்திக்கீரை கொடுத்தா பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி இருபாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி இருபத்தஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் பிரதோஷம் இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி மலையப்ப சுவாமியையும் பத்மாதி தாயாரையும் சேமிச்சுட்டு வாங்கும் பகவான் கஷ்டத்தை போக்கிடுவார் இப்படியாக திதியை அனுஷ்டிச்சா விதி மாறி போகும் சரி எப்போவுமே நாம் அந்த மாச பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி அது கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு பலாபலன்களை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி கும்பராசியில் பிறந்த ஒரு சிலருடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு சிலர் கும்பராசியில் பிறந்தவா எல்லாருமா ஒரு சிலர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எப்போ பார்த்தாலும் நோட் டைம் நோட் டைம்னு ஓடிகிட்டே இருப்பார் தொழில் தொழில் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பறந்துகிட்டே இருப்பார் சார் எங்கே இருக்கார் கல்கட்டாவில் சரி மறுநாள் எங்கே இருக்கார் அமெரிக்காவில் மறுநாள் எங்கே இருக்கார் ஜப்பானில் காப்பியை சாப்பிடுவார் காரில் ஏறுவார் பறந்து போயின்றே இருப்பார் வீட்டுக்காரம்மா சாப்பிடவாவது ஒரு நேரம் சாப்பிடவாவது மாதத்தில் ஒரு நாளாவது வீட்டுக்கு வாங்குவோம்னு கெஞ்சுவோம் ஒரு காதலையே வாங்க மாட்டார் பணம் பணம் பணம்னு பறப்பார் எல்லாம் சரியாக கவனிக்கிறதில்லை படிக்க வைப்பார் ஆனால் குழந்தைகள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிறதில்லை நேரம் இல்லை வேறு ஒன்றும் இல்லை சில ஆண்களும் இப்படி இருக்கா சில பெண்களும் இப்படி உண்டு பறந்துட்டே இருக்கிறது வேலை 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 சில பேர் பொது வாழ்க்கையில் இருப்பாள் நோ டைம் எப்போ பார்த்தாலும் பறந்துட்டே இருப்பாள் இதில் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்குறச்சியை ரெண்டு விதமாக பார்க்கணும் குழந்தைங்க இருந்தால் அவளுடைய மனநிலை பாதிக்கப்படுறது சரி அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் இப்படி நம்ம கூட இல்லையேன்னு மன வருத்தம் சிறு மன வருத்தம் அவளுக்கு இருக்கும் என்ன தான் சாப்பாடு கொடுத்தாலும் என்னதான் அமிர்தத்தை ஊட்டினாலும் என்ன தான் தேனும் பாலுமாக குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் அந்த அம்மா அப்பா கிட்ட இருக்கிறதுக்கு ஒரு நிகர் எதுவும் இல்லை ஏதோ மாதத்தில் ஒரு பத்து நாள் அப்படி இப்படி ஓடலாம் கொள்ளலாம் சில பேர் வெளிநாட்டில் இருப்பாது கணக்கு வேறு அது வேற வழி இல்லை மேலை நாடுகளில் இருப்போம் சில பேர் குடும்பமாக இருப்பா ஆனால் இந்த தொழில் பண்ணுறவா சொந்த தொழில் பண்ணுறவா பறந்துண்டே இருப்பா கொஞ்சம் நம்ம சிந்திச்சு நிதானிச்சு குடும்பத்தோட அந்யோன்யமாக இருக்கணும் அடியேன் பிரார்த்தனை இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்கும் ஓடிண்டே இருக்கா உக்காத்த நேரம் இல்லை அப்படியே அப்படி எடுத்து வெளியில் வச்சுட்டு அப்படி தத்தியானத்தை எடுத்து தயிர் சா எடுத்து வாயில் போட்டுட்டு கொஞ்சம் ஊருக்காக கூட எடுத்துக்காமல் ஓட்டமாக ஓடுவார் என்ன செய்கிறது பகவான் அவளுக்கு நல்லதை செய்யணும் அவளுக்கு நீண்ட ஆயில கொடுக்கணும் ஆரோக்கியத்தை தரணும் குடும்பத்தோட அந்யோன்யமாக வைக்கணும் இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்குன்னு நாம் பார்த்தா கிரகத்தின் சுழற்சியில் நான்கு கிரகங்கள் இவாளுக்கு மன ரீதியான கிரகத்துக்கு பாதிப்பாக இருக்கும் மன ரீதியில் மன காரகனான சந்திரனுக்கு பாதிப்பாக இருக்கும் அந்த சந்திரனுடைய சேர்க்கை இருந்தாலும் அது பாதிப்பு சுபத்துவம் பெறாமல் பாவத்துவம் பெற்றாலும் அது பாதிப்பு வாளுக்கு எதையுமே சிந்திக்க முடியல ஒரே குறிக்கோளோடு ஓடிண்டே இருப்பான் மற்ற எண்ணங்கள் நினைவுகள் கொஞ்சம் தாமதமாக வரும் எழுபது வயசில் ஏற்பட்டு என்ன செய்கிறது அது இளமையிலேயே வர வேண்டும் முதுமையில் வந்து நமக்கு புரோஜனம் இல்லை எழுபது வயசில் போய் மனைவியும் குழந்தைகளையும் நினச்சி பார்த்தா என்ன ஆகும் ஒரு சில ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு சிலர் கணவனையும் குழந்தைகளையும் எழுபது வயசில் போய் நினச்சி பார்த்து பாட்டியான காலத்தில் நினச்சி பார்த்து என்ன புரோஜனம் எப்போ வாழணுமோ அந்த நேரத்தில் நம்ம நினைக்கணும் அந்த எண்ணங்களை நமக்கு தலை தூக்க விடாமல் பண்ணக்கூடிய அந்த சந்திரன் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பா ஜாதகத்தில் அவ மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து பாவிகளின் பார்வையில் படும்பொழுது இந்த எண்ணங்கள் மேலோங்குவதில்லை அதோடு மட்டுமல்லாது நட்சத்திர பாதசாரத்தில் பார்த்தால் ஏதேனும் இரண்டு கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பரிவர்த்தனை இல்லாமல் இருக்கும் நவாம்சத்தில் பார்க்கறச்ச சுபத்துவம் இல்லாமல் பாபத்துவத்தில் நிற்கும் இதுதான் பிரபஞ்சத்துடைய நிலைகள் நாமெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும் அடியேன் பிரார்த்தனை சரி கும்பராசிக்காரளுக்கு இந்த மாதம் எப்படி கிரகத்தின் சுழற்சியை நாம் பார்க்கணும் நாளில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து வாக்கில் வேற செவ்வாய் உட்காந்துருக்காள் யார்கிட்ட பேசினாலும் நம்ம தப்பாக பேசுகிற மாதிரியே தோணும் சண்டைக்கு வருவாள் குழந்தைங்க அம்மா அப்பாட்ட மல்லுக்கட்டும் பயப்படப்படாது அவளுக்கு புத்திமதிகளை சொல்லணும் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரையிலும் வண்டி வாகனங்களில் கவனமாக தான் போகணும் இதிலே நாம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் பதினொன்னுலேருந்து இருபது வரையிலும் நமக்கு கொஞ்சம் கடன் உபாதைகள் ஒரு சிலருக்கு இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் பகவான் பார்த்துப்பார் ஒரு சிலருக்கு பார்த்தா உடல் உபாதைகள் வரும் இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தொன்று வரையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சற்று சற்று பின்னடைவு இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் அந்த கிரகத்தின் சுழற்சி சற்று பின்னடைவாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நாம் மிக மிக கவனமாக இருக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல ரோகிணியில் மாதம் ஆரம்பித்ததுனால அது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் ராகுவோட சேர்ந்ததுனால அவரும் சுகத்தில் நிற்கிறதுனால நாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அது அல்லாது பன்னெண்டாம் தேதி விருச்சிகத்தில் சுக்கரன் வரா அது கூட ஓரளவுக்கு நமக்கு நன்மை தரும் இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான ஒரு மாதம்னு சொல்லலாம் பன்னிரெண்டாம் தேதியே அதாவது சனி பகவானோட புதன் சேர்றார் இதெல்லாம் ஒரு வகையில் நமக்கு நன்மையான நிலைகளை கொடுத்தாலும் கொஞ்சம் மேடு பள்ளமான மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நூறு சதவீதத்துக்கு அறுபத்தி மூன்று சதவீதம் மட்டுமே நட்பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்ட ஒன்றும் இரண்டும் மூன்றும் ஆறும் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் பயப்பட வேண்டாம் பனிரெண்டாம் தேதி மறக்காமல் பிரதோஷ காலம் அதுவும் சனி பிரதோஷம் அன்றைய தினம் நரசிம்ம பகவானை சேவிச்சிட்டு வாங்கோ பானகம் சாப்பிடுங்கோ எல்லாம் சரியாயிடும் அது மட்டுமல்லாமல் பதினான்காம் தேதி கார்த்திகை அமாவாசை அந்த நல்ல நாளில் அந்த அமாவாசை தினத்தன்னைக்கு முன்னோர்களுக்காக மகாவிசேஷ சங்கல்பத்தை நாம் செய்கிறோம் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோயிலில் இருக்கக்கூடிய ஆத்தானை பசுக்களுக்கும் ஏராளமான பசுக்களை நாம் பதினாறு வருடமாக வைத்து பராமரித்து வருகிறோம் அந்த கோசாலால் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு நம்ம பஞ்ச கவலை சாப்பாடு ஐந்து வகையான சாதம் பண்ணி வெள்ளம் சேர்த்து வாழிலையில் வச்சு பசுக்களுக்கு சாப்பிட கொடுக்குறோம் இருபத்தி ஏழு வகையான பச்சை கறிகாய்களை இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்காக வேண்டி நம்ம பசுக்களுக்கு சாப்பிட தர்றோம் அகத்திக்கீரையும் வாழைக்காயும் சேர்த்துக்கிறோம் வைகுண்டம் போனவாளுக்கு வாழைக்காய் விசேஷம் அவளுக்கு ஆத்மசாந்தி அந்த ஆத்மசாந்தி ஏற்பட்டாலே அவள் நம்ம ஆற்றுல வந்து பிறந்துடுவாள் நமக்கு மனச்சாந்தி அமைதி கிடைக்கும் யார் நம்மளை விட்டுட்டு போயிருந்தாலும் அவளுடைய பெயர் அந்த பரமிச்ச வைகுண்டம் போன தேதியை அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொடுத்துருங்கோ உங்களுடைய பிறந்த தேதி நட்சத்திரத்தை தாங்கோ எல்லாம் பகவான் பார்த்துப்பார் விசேஷ சங்கல்பம் கார்த்திகை அமாவாசை தினத்தன்னைக்கு பதினான்காம் தேதி பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது திங்கக்கிழமை அமாவாசை தினத்தன்னைக்கு ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் நடக்கிறது அவசியம் தாங்கள் இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை அது மட்டுமல்லாது வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நம்ம ப முன்னோர்களுக்காக வேண்டி அந்த பிதர் கடனுக்காக வேண்டி பசுக்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு கோபூஜையில் கலந்து கொள்ள வேண்டுமாய் அடியன் பிரார்த்தனை உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல தாங்கள் அவளுடைய பெயர் நாமத்தை தாங்கோ எல்லாமே இறைவன் பார்த்துப்பார் மகாவிசேஷ சங்கல்பும் நடக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசிக்காரா மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் இது எல்லாமே நன்மைக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்கேன்னு நாம் நடக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரகத்தின் சுழற்சி சற்று பின்னடைவாக இருக்கிறதுனால நாம் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக கவனமாக தான் இருக்கணும் நூறு சதவீதத்துக்கு அறுபத்தி மூன்று சதவீதம் மட்டுமே நற்பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஒன்றும் இரண்டும் மூன்றும் ஆறு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பிரபிரமணே நக ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த மாத டிசம்பர் மாத பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த மாதம் எப்படி முப்பத்தி ஓரு நாளும் என்ன செய்யும் ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது முடிய உள்ள இந்த மாத ராசி பலாபலன்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம் கிரகத்தின் சுழற்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி திதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் சந்திராஷ்டமத்தை தெரிஞ்சுக்கணும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி தேதி சந்திராஷ்டமம் ஒன்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டமம் நாம் எதுலையுமே ரொம்ப கவனமாக நிதானமாக தான் இருக்கணும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நாம் கவனமாக செஞ்சு பழகணும் வண்டி வாகனங்களில் போறச்ச கவனமாக போகணும் இருசக்கர வாகனத்தில் போகிறச்ச ரெண்டு கையையும் விட்டுட்டு ஓட்டப்படாது நிதானமாக ஓட்டுங்க சில பேர் பார்த்தா இருசக்கர வாகனத்தை பார்த்தோம்னா ரொம்ப நாள் பழசாக வச்சுட்டு ஓட்டிகிட்டே இருப்பாள் அது ட்ரு புருன்னு எங்கேயாவது இழுத்துட்டு போய் விட்டுரும் வயிறை ஒரு குறுக்க வந்துடுவார் அப்புறம் டொப்புன்னு கீழே விழுந்துருவோம் அடிபடாத இடத்துல அடிபட்டு போயிடும் இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஒரு சிலருடைய ஜாதகமெலாம் நம்ம பார்ப்போம் விபரீதமான நிலைகள் உருவாகிடும் வாகனத்தில் வேகமாக போயின்னு இருப்பார் பைரவர் குறுக்க வந்துடுவார் நமக்கு கொஞ்சம் ஒரு ஆபத்தான நிலைமைகள் வரும் இதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கணும் பக்தி பிரார்த்தனை நமக்கு நல்லதே செய்யும் பயப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்தின் சுழற்சி எப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மீனராசியில் பிறந்த ஒரு சிலருடைய ஜாதகத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஒரு சிலர் எல்லோரும் இல்லை ஒரு சிலர் அவளுக்கு ஏன் அந்த ஒரு விபரீதமான நிலைகள் வர்றது வீட்டிலேருந்து கிளம்பி போவா கொஞ்சம் ஏதாவது தடுமாற்றத்தில் கீழே புத்துன்னு மயக்கம் வந்து விழுந்துடுறா மறு சிறு தடுமாற்றம் இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி ஒரு சிலர் வாகனத்தில் போகிறா ஏதோ எதிர்பாராத அசம்பாவிதங்கள் எல்லாம் பகவான் காப்பாற்றுவார் பயப்பட வேண்டாம் நம்ம ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம் ஒரு சிலர் பார்த்தா வண்டி வாகனங்களில் போவா யாரோ குறுக்க வந்துடுறா இப்படி இழுத்து அப்படி இழுத்து ஏதோ ஒரு விபரீதமான நிலை இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்கும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு சிலர் பாப் அந்த சிக்னல கடந்து போவா யாரோ இருச்சக்கர வாகனத்தில் வந்து லேசாக முட்டி விடுவா புத்துணி கீழே விழுந்துருவா எல்லாமே இந்த விபத்து என்பது எதிர்பாராமல் நடப்பது இந்த எதிர்பாராமல் ஏன் நடக்குது எந்த கிரகத்தின் வீழ்ச்சி இதற்கு காரணமாக இருக்கிறது அட்டமஸ்தானத்தை பார்க்கணும் அட்டமாதிபதி கடாமல் இருக்க வேண்டும் எப்பவுமே எட்டாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஆயுளை நிர்ணயிக்கும் சனி பகவான் அவர் ராகுவோட சேராமலும் சூரியனோட சேராமலும் சரி சேர்ந்தாலும் கூட சுபரின் பார்வையில் இருந்தால் பிரச்சனை இல்லை அந்த சுபத்துவம் அந்த பார்வை இருந்தாலே சுபத்துவம் சுபமங்கலம் உண்டாகி போகிறது இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த விபரீதமான நிலைகள்லாம் வருது அதெல்லாம் நம்ம பக்தி பிரார்த்தனையில் இந்த விதியை ஜெயிக்கலாம் மூச்சு பயிற்சியினால் விதியை ஜெயிக்கலாம் நிதானத்தினால் தியானத்தினால் இறைவனை காணலாம் அப்போ ஒன்றும் நடக்காது ஒரு ஆபத்தும் வராது மூச்சு பயிற்சி பத்து வினாடி மேலே இழுக்கணும் இருபது வினாடி கீழே இருக்கணும் இப்படிப்பட்ட ஜாதகம் தான் இருக்கும் நவாம்சத்தில் பார்க்கறச்சா அட்டமஸ்தானம் சுத்தி இல்லாம இருக்கும் அங்க அட்டமாதிபதி நட்சத்திரத்து அதாவது லக்னாதிபதி விரோதமான நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த பாதத்தில் போய் சேர்ந்துருவார் இப்படி தான் ஆகி போறது எல்லாம் என்ன செய்கிறது எல்லாம் விதி கருமா அதான் கால நிர்ணயப்படி நடக்கிறது நாம் செய்த பாவப்படி நடக்கிறது இதெல்லாம் போக்கிக்கிறதுக்கு தான் நம்ம பக்தி பிரார்த்தனையாக இருக்கணும் பகவானை நினைக்கணும் முன்னோர்களை நினைக்கணும் அம்மா அப்பாவை நம்ம நிந்திக்கப்படாது எல்லாம் பகவான் பார்த்துப்பார் சரி இவாளாக சௌக்கியமாக இருக்கணும் எந்த விதமான விபரீதமான நிலைகளும் இவாளுக்கு ஏற்படக்கூடாது அடியேன் பிரார்த்தனை இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்தின் சுழற்சி எப்படி வீரராசிக்காரளுக்கு மூணில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் சேர்ந்தா இருந்தாலும் பரவாயில்ல மனோதைரியம் கூடும் இது ஒரு நல்ல ஒரு விஜய உயர்வான நிலை காரணம் குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூன்றாம் இடமான திருதியானத்தை பார்க்கிறார் சந்திரனையும் ராகுவையும் குரு பகவான் பார்க்கிறார் இருந்து ஒரு பெரிய சிறப்பு இது மீனராட்சிக்காராளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரிய நன்மை பெருத்த நன்மை உண்டாகும் சரி ஒன்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டமாக கவனமாக இருக்கும் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரையிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் பனிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையிலும் நடக்காத காரியத்தையும் பகவான் நடத்தி வைப்பார் சில பேருக்கு வேலை தன்னால் தேடி வரும் வேலை தேடின்ண்டே இருப்பாள் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவாள் வேலை தன்னால் கிடைச்சிடும் சில பேர் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் போவாள் காரியங்கள் சித்தியாயிடும் சில பேர் வெளியூர் வெளிநாட்டில் இருப்பாள் மனைவி குழந்தைகளை பார்க்க வருவா ஏக்கத்தோடு வருவா எல்லாம் சரியாயிடும் எல்லாம் பகவான் பார்த்துக்கிறார் ஒரு சிலர் பார்த்தா இடமாற்றத்துக்கு விண்ணப்பிச்சிருப்பார் இடமாற்றம் தன்னால் கிடைக்கும் சொந்த தொழில் புதிய தொழிலை தொடங்கலாம் சிறிய தொழில் பெரிய தொழிலாக மாறிப்போகும் எல்லாமே கிரகத்தின் சுழற்சி இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தொன்று வரையிலும் மிக மிக அற்புதமாக இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு நாம் எப்போவுமே இந்த திதியை அனுஷ்டிக்கணும் அந்த திதியை அனுஷ்டிச்சா விதி மாறி போயிடும் டிசம்பர் மாத திதிகள் மூணாம் தேதி குருவார சங்கடகர சதுர்த்தி விநாயகபெருமானை பெருமானை சேவிச்சுட்டு வாங்கோ எல்லா பிரச்சனைகளையும் அவர் பார்த்துப்பார் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டி தீதி முருகபெருமானை சேவிச்சிட்டு வாங்கோம் பத்தாம் தேதி ஏகாதசி திதி ஒரு நேரம் பட்சண பலகாரம் இரவில் பாலும் பழமும் சாப்பிடுங்கோ எல்லாம் சரியாகும் பன்னெண்டாம் தேதி சனி பிரதோஷம் ஒரு சனி பிரதோஷத்துக்கு போய் நாம் நூற்றி எட்டு விளக்கு மண் விளக்கு போட்டு நந்தீஸ்வர பகவானை சேவித்தாலே எல்லா சங்கடங்களும் விலகும் நூற்றி எட்டு பிரதோஷத்துக்கு போன நல்ல ஒரு வாய்ப்பை இறைவன் தருவார் நரசிம்மர் கோயிலுக்கு போங்க முற்றிலும் கஷ்டம் விலகும் பதினான்காம் தேதி சோமவார கார்த்திகை மாத அமாவாசை கார்த்திகை மாத அமாவாசை சோமவாரம் அமாவாசை பதினாலாம் தேதி பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி மீண்டும் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ காலம் பகவானை சேவிச்சிட்டு வாங்க சிவபெருமானுடைய கோயிலுக்கு போய் நந்தீஸ்வர பகவானை சேவிச்சுட்டு வாங்க நரசிம்மர் கோயிலுக்கு போய் நரசிம்மரை சேவிச்சுட்டு வாங்க மாலை நேரத்தில் போகணும் நாலரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே கோயிலில் இருக்கணும் இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி மலையப்ப சுவாமியை சேவிச்சுங்கோ எல்லாமே பகவான் பார்த்துப்பார் ஸ்ரீமன் நாராயணனையும் பத்மாவதி தாயாரையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசில் நினச்சுண்டாலே காரியம் நடக்கும் பௌர்ணமி அன்னைக்கு இப்படியாது கிரகத்தை நாம் நம்ம அனுஷ்டிச்சா நம்மளுடைய விதியை அனுஷ்டிச்சா விதி மாறி போகும் சரி மீனராசிக்காரளுக்கு இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதம் அவசியம் மறக்காமல் கார்த்திகை மாதம் சோமவார அமாவாசை தினத்தன்னைக்கு கோபூஜை நடக்கிறது ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோயிலில் நடக்கிறது தாங்கள் மறக்காமல் தாங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தந்திருந்தோம் அவசியம் தாங்கும் வெளிநாட்டில் இருக்கிறவா அவசியம் தாங்கோ இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் தாங்களுக்கு பகவான் பார்த்துக்கிறார் எல்லாத்தையுமே நம்மளை விட்டு போனவா யாராக இருந்தாலும் சரி வைகுண்டத்தில் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் ஒரு சிலருடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம் ஒரு சிலருடைய பார்த்தோம்னா மனைவி ஆத்துக்காரை விட்டுட்டு வைகுண்டம் போயிருக்கலாம் மனைவி இருக்க கணவன் போயிருக்கலாம் நாம் இருக்க குழந்தைகள் போயிருக்கலாம் எல்லோருக்காகவும் மகாவிசேஷ சங்கல்பத்தை ஸ்ரீ கலியுக மங்களலட்சுமி நரசிம்மர் கோயிலில் நாம் அமாவாசை தினத்தன்னைக்கு நாம் செய்கிறோம் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு செய்கிறோம் மறந்து போன வாளுக்கு மாத அமாவாசை ஆபத்தில் இருக்கிறவாளுக்கு ஆடியமாவாசை மனநிலை சற்று தெளிவடைய மகாலய அமாவாசை தவித்து நிற்போருக்கு தைய அமாவாசை இதெல்லாம் நாம் அவசியம் செய்கிறோம் இந்த மாதம் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அமாவாசை சோமவாரம் அமாவாசை தினத்தன்னைக்கு ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோயிலில் இருக்கக்கூடிய ஏராளமான பசுக்களுக்கு நிறைய பசுக்களை வச்சு பராமரிக்கிறோம் பதினாறு வருட காலமாக பராமரித்து வருகிறோம் இந்த பசுக்களுக்கு உணவாக இருபத்தி ஏழு வகையான இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு வகையான பச்சை கரிகாய்களை நாம் பசுக்களுக்கு சாப்பிட்றதுக்கு தர்றோம் ஐந்து வகையான சாதம் பண்ணி பஞ்சகவள சாதம் வாழை இலையில் வச்சு வெள்ளம் சேர்த்து கொடுக்குறோம் இதை பசுக்கள் சாப்பிட்டாலே நாம் முன்னோர்களுடைய சாந்தி உண்டாகும் பிதிர்கடன்கள் தீரும் இது அவசியம் தாங்கள் இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அடியனுடைய தொலைபேசியில் தாங்கள் எல்லோருடைய பெயர் நாமத்தையும் தந்திருந்தோ எல்லாம் பகவான் பார்த்துப்பார் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரகத்தின் சுழற்சி மீனராசிக்காரளுக்கு முற்றிலும் பெருத்த நன்மையாக இருக்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு பல நன்மைகள் நடக்க போகிறது அட்டமத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பல நன்மைகளை உண்டு பண்ண போகிறார் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் அவரே ஆறு குடையவர் அவரே கேதுவோட சம்பந்தம் புதன் நாலு ஏழு குடையவர் அவர் கேதுவோட சூரியனோட சம்பந்தம் இப்படியாக மிரு மிருணதிதாதி யோகம் உண்டாகி பவித்ர சாண யோகம் உண்டாகி வேது விரத்தி இராத யோகம் உண்டாகி இப்படியாக அந்த மூன்று யோகங்களும் நமக்கு பிரசித்தியாக இருக்கிறதுனால இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்கிறது நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி மூன்று சதவீதம் நட்பலன்களையே பகவான் கொடுக்க போகிறார் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி மூன்று சதவீதம் பூரணமான பரிபூரணமான சம்பூரணமான பலன்கள் இந்த டிசம்பர் மாதம் பகவான் தரப்போறார் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பகவான் அனுகிரகம் பண்ணணும் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் மன அமைதியை தர வேண்டும் ஆரோக்கியத்தை தர வேண்டும்